அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் பிரீடா மேடம், கேக்குதா? கேக்குதா மேடம்? வணக்கம், கேக்குதா? கேக்குது கேக்குது. சும்மாட்டு தான் நிறைய சாப்பிட்டு பண்ணேன். ஓகே, பங்கேற்பாளர்களாகிய பேராசிரியர்கள் அத்துணை பேருக்கும் இந்த நேரம் மிக்க வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அன்பான வேண்டுகோள் என்னதுன்னா, சிறப்புரையாற்றும் பொழுது உங்களுடைய ஒளிவாங்கியை அணைத்து விட்டால் சிறப்புரையாளரின் பேச்சு மிக்க தெளிவாக கேட்கும், எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா தினந்தோறும் நான் சொல்றேன், ஒளிவாங்கி அணைச்சு வச்சிருங்க அணைச்சு வச்சிருங்கன்னு. ஆனாலும் எல்லாரும் ஒரு சிலர் வந்து ஒளிவாங்கியை வந்து ஆஃப் செய்யாம வச்சிருக்கிறதுனால பேச்சுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கு. அதனால தயவு செய்து உங்களுடைய ஒளிவாங்கியை வந்து அணைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், நேசமணி நினைவு கிறித்துவ கல்லூரி, தமிழ்துறை உயராய்வு மையம் இணைந்து நடத்தும் இந்த பயிலரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை பேரையும் முறையாக வரவேற்பதற்காக இணையத்தில் நேசமணி நினைவு கிறித்துவ கல்லூரியின் தமிழ்துறை உயராய்வு மைய பேராசிரியர் முனைவர் பிரீடா மேபல் ராணி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவதற்காக இணைப்பில் இணைந்துள்ளது. அவரை அன்புடன் அழைக்கிறேன். பல்லாயிரம் மொழிகள் புவியில் பிறந்தம், எத்திசையிலும் காற்றன நீரன, உணர்வில் ஒலியாய் வடிவாய் வாழ்வது உயிர் மொழி தமிழ் அல்லவா என என் தாய்மொழியாம் தமிழை வாழ்த்தி வரவேற்பினை கூற விழைகின்றேன். சென்னை உலக தமிழராட்சி நிறுவனம் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலமும், மாத்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி தமிழ்துறை பேராய்வு மையமும் இணைந்து நடைபெற்ற இந்த ஏழு நாள் பயிலரங்கத்தில் ஐந்தாம் நாள் பயிலரங்கத்தில் வந்திருக்கின்ற அத்தனை பேராளர்களுக்கு வாழ்த்துதனையும் வரவேற்பினையும் இரு நிறுவனங்கள் சார்பாக கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஏழு நாள் பயிலரங்கத்திற்கு தலைவராக செயல்படுகின்ற சென்னை உலக தமிழராட்சி நிறுவன இயக்குனர் முனிவர் கோ விஜயராகவன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்பினையும் இரு நிறுவனம் சார்பாக கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியின் வழக்கறிஞர் தாளாளர் வழக்கறிஞர் ராஜதுரை சார் ஐயா அவர்களுக்கு, அவர்கள் இந்த பயிலரங்கமானது நடைபெறுவதற்கு அனுமதி தந்ததோடு அதற்கு வேண்டிய எல்லாவித ஒழுங்குகளையும் செய்து தந்துள்ளார்கள். அவர்களுக்கு இந்த இரு நிறுவனம் சார்பாக வாழ்த்துதலையும் வரவேற்பினையும் கூறிக்கொள்வதும் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக கல்லூரியின் முதல்வர், நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியின் முதல்வராக செயல்பட்டு வருகின்ற முனைவர் அவர்கள், முதல்வர் மட்டுமல்லாமல் எங்களுடைய தமிழ்துறையின் தலைவராகவும் இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இந்த சார்பாக பயிலரங்கம் நடத்துவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து இன்றைக்கு வர அவர்கள் ஒரு தலைவராக இருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இரு நிறுவனம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வரவேற்பினையும் கூறிக்கொள்வதும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இந்த சிறப்பு விருந்தினர் அமெரிக்க நாட்டை சார்ந்த முனைவர் சபாரதி ஐயா அவர்கள். அவர்கள் இந்த நாள் நல்ல முறையில் அங்குள்ள தமிழ் பள்ளிகளில் எப்படி கற்பிக்கப்படுகிறார்கள், தமிழ் எப்படி கற்றல் நடைபெறுகிறது என்பதை இப்போ பவர் பாயிண்ட் போட்டு நம் அனைவருக்கும் நல்ல ஒரு காணொலி மூலமாக அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்களையும் இரு நிறுவன சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நன்றி மேடம். மீண்டும் ஒரு முறை அன்பான வேண்டுகோள், பங்கேற்பாளர்கள் யாரோ அவருடைய அலைபேசியில் அலோ அலோ என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது வந்து நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், உங்கள் அலைபேசியை பேசுவதையும் ஒளிவாங்கியையும் நிறுத்திவிட்டால் சிறப்புரையாற்றுவர்களுடைய பேச்சு எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாக அமையும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைத்து இன்று நம் வருகையாளர் முனைவர் சா பாரதி அவர்கள் அமெரிக்கா பென்சில்வேனியாவிலிருந்து நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு இன்று
இரவு நள்ளிரவு 1:30 பார்த்துக்கோங்க, அந்த நேரத்தையும் தூக்கத்தையும் பொருட்படுத்தாமல் நம்மிடையே இசை வழியாக ஒரு ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறார்கள். முனைவர் சா பாரதி அவர்கள் பல்வேறு தளங்களில் பன்னாட்டு மற்றும் தேசிய அளவில் 30-க்கும் மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியுள்ளார். அங்க சிபிஎஸ் தமிழ் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டு தமிழ் பணியை மிகச் செம்மையாக செய்து கொண்டிருப்பவர். இங்கே தமிழ்நாட்டில் பல்வேறு விருதுகளை வாங்கியவர். தொடர்ந்து தமிழ் மொழி குறித்து தமிழ் பள்ளிகளில் மிக உணர்வு பூர்வமாக ஆர்வத்துடன் கற்றல் கற்பித்தல் மேம்பாட்டு சிந்தனையை அடுத்த தலைமுறையைக்கு கொடுத்துவதில் மிக சிறப்பான பணியை செய்து கொண்டிருப்பவர். இவர் தமிழ் இலக்கியம், மொழியியல், இதழியல் போன்ற முதுகலை பட்டங்களை பெற்றவர். நம்மிடையே சிறப்புரையாளராக வட அமெரிக்க தமிழ் பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் மேம்பாடு என்னும் பொறுமையில் சிறப்புரையாற்றுவதற்காக நம்மிடையே இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவர்களை தொடர்ந்து உரையாற்றுவதற்கு அன்புடன் இணையத்தில் இணைய அழைக்கிறேன். இரண்டு நிறுவனங்களின் சார்பாக நன்றி. மீண்டும் யாரோ ஒளிவாங்கி வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். தயவுசெய்து வந்து ஒளிவாங்கி அழைத்து விட்டால் நல்லது. மேடம் வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் மேடம் கேக்குதுங்களா? தொடங்கலாம். கேக்குது கேக்குது, நீங்க பேசுங்க. தொடங்கலாம் தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பாரதி. நான் அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா மாநிலத்தில் வருகிறேன். உலக பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு எனக்கு உரை வழங்குவதற்கான வாய்ப்பினை நல்கிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இப்பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு கலந்துகொள்ள வந்திருக்கும் பார்வையாளர்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய எனது தலைப்பு வட அமெரிக்க தமிழ் பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் மேம்பாடு என்பதாகும். இத்தலைப்பினுள் செல்வதற்கு முன்பாக நான் அமெரிக்காவில் இன்று வழக்கத்தில் உள்ள பல்வேறு விதமான மொழிகளை குறித்து சில மணித்துளிகள் உங்களுடன் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். அதாவது புலம்பெயர்ந்து பல்வேறு நாடுகளில் இருந்து வாழும் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடாக இன்றைய அமெரிக்கா உள்ளது. இது ஒரு புறம் இருக்க அமெரிக்காவின் முதல் மொழியாக ஆங்கிலமும் இரண்டாவது மொழியாக ஸ்பானிஷும் கற்றுத்தரப்படுகிறது. எவ்வாறு நமது நாட்டில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்பது கட்டாய மொழிக் கல்வியாக உள்ளதோ அவ்வாறே அமெரிக்காவிலும் ஆங்கிலமும் ஸ்பானிஷும் ஒரு கட்டாய மொழிக் கல்வியாகவே இருந்து வருகிறது. எனவே எந்த ஒரு நாடும் மொழியும் இனமும் தனது கலாச்சாரத்தையும் தனது மொழியையும் இங்குள்ள மாணவனுக்கு புகுத்த விரும்பினால் அது ஒரு மூன்றாவது மொழியாகவே போய் சேர்கிறது. மேலும் எவ்வாறு தமிழ் மொழிக்கு சங்கங்கள் இங்கு இருக்கிறதோ அவ்வாறே பல்வேறு விதமான மொழிகளுக்கும் அமெரிக்க நாட்டில் சங்கங்கள் இருக்கிறது. உதாரணமாக நான் நமது இந்திய நாட்டினையே எடுத்துக்கொண்டோமேயானால் இந்தியாவில் நாம் பேசப்படுகின்ற தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் போன்ற மொழிகளுக்கும் இங்கு சங்கங்கள் நம் தமிழ் மொழியின் வளர்ச்சியை விட தெலுங்கு மொழியின் வளர்ச்சிக்குரிய சங்கங்களே இங்கு அதிகமாக தென்படுகிறது. இதற்கு முக்கிய தேவை இருப்பிடமாகும். இந்த இருப்பிட வசதியினை அமெரிக்க அரசு பள்ளிகளாகவும் கிறிஸ்துவ ஆலயங்களாகவும் குறைந்த கட்டண செலவில் வழங்கி வருகிறது. இதற்கு அது நடத்தப்பிறகை வழங்கி வருகிறது. அதற்கு தமிழ் பள்ளியில் நம் தமிழ் மொழியின் வளர்ச்சி குறித்தும் தமிழ் சங்கங்களை செல்வதற்கு முன்பாக நாம் தமிழ் மொழி குறித்த ஒரு கவிதையினை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.
திமிர் ஒன்று கொடிக்கும், அது என் தமிழுக்காய் மட்டும் இருக்கும். உடலில் ஏறும் முறுக்கெல்லாம் என் தாய்மொழிக்கே ஆன செருக்காக இருக்கும். மொழி ஆயிரம் வந்தாலும் என் தாய்மொழியின் சிறப்பு மாறாதிருக்கும். என் நிலை வந்தாலும் நிலை மாறாமல் நிற்போம். தமிழ் மட்டும்தான் என் தாய் என தயங்காமல் சொல்வோம் எனும் இக்கவிதை வரிகளுக்கு ஏற்ப தமிழ்நாட்டை விட்டு சென்றாலும் தமிழன் என்ற அடையாளத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் என்றும் மறவாத தமிழர் இனம் என்று இவ்வுலகிற்கு சொல்லும் வகையில் அமெரிக்காவில் தமிழ் மொழியின் வளர்ச்சியானது பல்வேறு மாநிலங்களிலும் பரந்து விரிந்து காணப்படுகிறது. மேலும் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டை விட்டு சென்றாலும் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டை விட்டு சென்ற தன்னார்வ தொண்டர்களாகிய நமது தமிழர்கள் அமெரிக்கா முழுவதும் என்று நான் சொல்வதை விட உலகம் முழுவதும் தமிழ் சங்கங்கள் வைத்து பெருமை சேர்த்தவர்களே ஆவர். இவ்விதம் இவர்கள் உருவாக்கிய இத்தமிழ்ச்சங்கங்கள் இன்று அமெரிக்காவில் 100க்கும் மேற்பட்ட தமிழ்ச்சங்கங்களாக உருவாகியுள்ளது. இது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இத்தமிழ்ச்சங்கங்களின் எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இத்தமிழ்ச்சங்கங்களுக்கு ஒரு ஊக்க ஊற்றாகவே இன்றைய உலகத்தமிழ் மாநாடு ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்காவில் நடைபெற உள்ளது. இவ்வுலகத்தமிழ் மாநாட்டின் மூலமாக மழலை முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழியினை கற்ற நமது மாணவர்களுக்கு கல்லூரிகளில் தமிழ் மொழியின் இலக்கண இலக்கியங்கள் வரலாறுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பல்வேறு விதமான தமிழ் அறிஞர்களை அமெரிக்காவிற்கு வரவழைத்து உரையாற்றுவதற்கான நிகழ்வுகளும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதோடு மட்டும் அல்லாது நமது நாட்டுப்புற கலைகளையும் நமது பண்பாட்டையும் நமது மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு விதமான நிகழ்வுகளும் இங்கு நிகழ்த்தப்பெற உள்ளது. இனி வட அமெரிக்க தமிழ் பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் மேம்பாடு குறித்து காண்போம். இதற்கு முதலில் அடிப்படை தேவை பாடத்திட்டங்களாகும். இப்பாடத்திட்ட முறையினை அமெரிக்காவில் 2 விதமான பாடத்திட்ட முறைகள் காணப்படுகிறது. ஒன்று கலிபோர்னியா தமிழ் அகாடமி, மற்றொன்று அமெரிக்கன் தமிழ் கல்விக்கழகம் என்பதாகும். மேடம், மேடம் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், தொடருங்க. தொடர்ந்து கனெக்ஷன் கொடுக்கும் போது பவர் பாயிண்ட்ல பார்க்க முடியாம இருக்குங்க. பாருங்க ஒரு நிமிஷம், ஸ்லைடு ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆனா பேசுறது கட் ஆயிடுங்க. ஓகேங்க மேம். வட அமெரிக்க தமிழ் பள்ளிகளில் பாடத்திட்ட வேறுபாடுகள். ஒன்று சிடிஏ என்று அழைக்கப்படுகின்ற கலிபோர்னியா தமிழ் அகாடமி, மற்றொன்று அமெரிக்கன் தமிழ் கல்விக்கழகம் என்பதாகும். அதாவது அமெரிக்கன் தமிழ் கல்விக்கழகம் என்பது ஏடிஏ என்று அழைக்கப்படுகிறது. இது மட்டும் அல்லாது சில தமிழ்ச்சங்கங்களில் தாமே ஒரு பாடத்திட்ட வரையறையினை வகுத்து கொண்டு அதன்படி மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கும் ஒரு முறையும் இங்கு காணப்படுகிறது. ஆக 3 விதமான பாடத்திட்ட வேறுபாடுகள் அமெரிக்காவில் பழக்கத்தில் உள்ளன. இவற்றில் முதன் முதலாக கலிபோர்னியா தமிழ் அகாடமி குறித்து நாம் காண்போம். சுமார் 24 வருடங்களுக்கு முன்பு நாம் பார்த்தோமேயானால் 24 வருடங்களுக்கு முன்பு எவ்விதமான ஒரு பாடத்திட்டமும் ஒரு முறையான பாடத்திட்டம் கிடையாது. ஆரம்ப காலத்தில் சிங்கப்பூர், தமிழ்நாடு போன்ற பல்வேறு நாடுகளிலிருந்து பாடப்புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து பெற்றோர்களாகிய ஆசிரியர்கள் தமது வீட்டில் தாமே தமிழ் மொழியினை கற்று வந்தார்கள். எனினும் அது போன்ற அந்த சூழலில் மாணவர்கள் 4 முதல் 5 வரை மட்டுமே தமிழ் மொழியினை கற்றனர். தொடர்ந்து கற்க இயலாத ஒரு நிலை நீடித்து கொண்டே இருந்தது. இந்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 1998 வெற்றி செல்வி என்பவரால் முதன் முதலாக கலிபோர்னியாவில் சான் பிரான்சிஸ்கோ எனும் பகுதியில் தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. இவரும் இதற்கு முன்னர் தமது வீட்டிலேயே தமது குழந்தைகளுக்கும் தமது நண்பர்களுடைய குழந்தைகளுக்கும்
சிங்கப்பூர் மற்றும் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்தினை முன்னிறுத்தி தமிழ் மொழியினை கற்பித்தவர் ஆவார். என்று இவர் தமிழ் சங்கம் ஒன்றை நிறுவினாரோ அன்றுதான் முதன் முதலாக கலிபோர்னியா தமிழ் அகாடமி எனும் ஒரு பாடத்திட்டத்தினை நிறுவினார். இன்று இவை 1100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் அளவிற்கு ஒரு பெரும் வளர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மழலை முதல் 12ஆம் வகுப்பு வரைக்குமான ஒரு அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் மொழியாக இவை வளர்ச்சி அடைந்துள்ளது. இது மட்டுமல்லாது 61 தமிழ்ச்சங்கங்களும் இன்று இப்பாடத்திட்டத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவை 19 மாநிலங்களில் பரவியுள்ளது. இது மட்டும் அல்லாது ஒவ்வொரு ஆண்டும் 20% மாணவர்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றனர். இவ்வாறு கலிபோர்னியாவில் வாழும் நம் குழந்தைகளுக்காக அப்பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கற்றுத்தருவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கலிபோர்னியா தமிழ் அகாடமி இன்று உலகம் முழுவதும் பரவி உலகத்தமிழ் கல்விக் கழகம் என பெயர் பெறும் அளவிற்கு ஒரு மாபெரும் வளர்ச்சியை அடைந்துள்ளது. மேலும் இக்கலிபோர்னியா தமிழ் அகாடமி எனும் இப்பாடத்திட்டத்தின் கீழ் பல்வேறு விதமான தமிழ் சங்கங்கள் செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் இவற்றில் குறிப்பாக அல்பரிட்டா என்ற தமிழ் பள்ளியில் 2018ஆம் ஆண்டு முதல் இன்று வரை 920 மாணவர்கள் தமிழ் மொழியினை பயின்று வருவது ஒரு மிகவும் சிறப்புக்குரியதாகும். அதாவது அமெரிக்காவிலேயே அதிகமாக தமிழ் மாணவர்கள் தமிழ் கற்கும் ஒரு பள்ளியாகவே இதனை நாம் கருதலாம். இதற்கடுத்ததாக ஏடிஏ என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகமாகும். இந்த அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகத்தினை சிவானந்த மாரியப்பன் என்பவர் 2009ஆம் ஆண்டு துவங்கி வைத்தார். முதன்முதலாக இவர் 2009ஆம் ஆண்டில் 15 தமிழ்ச்சங்கங்களை இப்பாடத்திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இப்பாடத்திட்டத்தின் கீழ் மாணவர்களை படிக்க வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஆரம்ப காலத்தில் இவற்றிற்கான அரசு அங்கீகாரம் கிடையாது. தொடர்ந்து இவர் 2010, 2011, 2012, 2013, 2014 என 5 வருடங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளை அரசுக்கு செலுத்தி இறுதியாக 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக அங்கீகாரம் ஒன்றினை பெற்றார். இந்த அங்கீகாரமானது மினசோட்டா, சௌரி, டெக்சஸ் போன்ற 3 விதமான மாநிலங்களுக்கு ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்டது. இன்று உலக நாடில் உள்ள அனைத்து சங்கங்களுக்கும் அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகமானது அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு பாடத்திட்டமாக வளர்ச்சியடைந்துள்ளது. மேலும் உலக நாடுகளில் இன்று 110 தமிழ்ச்சங்கங்கள் இப்பாடத்திட்டத்தின் கீழ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவில் மட்டும் 100 தமிழ்ச்சங்கங்களும் 47 மாநிலங்களில் பரவி வருகிறது. இது மட்டுமல்ல, இப்பாடத்திட்ட முறையானது அமெரிக்காவில் 8ஆம் வகுப்பு வரை கற்றுத்தரப்படுகிறது. எனினும் சிவானந்த மாரியப்பன் என்பவர் ஜெயா டிவியின் வானொலியில் அளித்த பேட்டியில் 12ஆம் வகுப்பு வரை இப்பாடத்திட்ட முறையானது கற்பிக்கப்படுகிறது என்று கூறினார். ஆனால் நான் சேகரித்த இந்த தரவுகளின் அடிப்படையில் எனக்கு 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே இப்பாடத்திட்டம் கிடைத்தது. உலக நாடுகள் முழுக்க அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகத்திற்கான பாடத்திட்டங்கள் செயல்பட்டு கொண்டு வருவதனால் மற்ற நாடுகளில் இவை 12ஆம் வகுப்பு வரை இருக்கலாம் என நான் எண்ணுகிறேன். மேலும் இது மட்டும் இல்லாது ஒரு பள்ளி, ஒரு சமூகம், ஒரு பள்ளி ஆசிரியர் சமூகம் என ஒரு ஒட்டுமொத்த சமூகமும் 30 ஆண்டுகளாக தனது மொழியினையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவதற்கு ஒரு பெரும் முயற்சியினை எடுத்து வந்துள்ளது. ஆக தமிழ் சங்கங்களின் வளர்ச்சிக்கு இவ்விரு பாடத்திட்டங்களின் கற்றல் கற்பித்தல் முறையே ஒரு பெரும் வளர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்க பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக ஏதேனும் ஒரு அயல்மொழி கல்வி கற்க வேண்டிய ஒரு நிலை உள்ளது. ஆரம்ப காலத்தில், அதாவது 24 வருடங்களுக்கு முன்பு, நமது மாணவர்கள் அனைவரும் அயல்மொழியாக சீன மொழியினையே கற்று வந்தனர். என்று இம்மொழிக்கு அங்கீகாரம் என்ற ஒன்றினை நாம் பெற்றோமோ அப்பொழுதுதான் முதன் முதலாக தமிழ் மொழியினை 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கட்டாய அயல்மொழி என்ற ஒரு கருத்தாக்கத்தில் நம் மாணவர்கள் பயில ஆரம்பித்தனர். இத்தருணத்தில் எனக்கு தோன்றிய சில கவிதைகளை நான்
எனக்கு தோன்றிய சில வரிகளை நான் இங்கு கவிதைகளாக்கியுள்ளேன். தென்கிழக்காசிய நாடுகளை எல்லாம் தன் குடையின் கீழ் வைத்திருந்த தமிழினம் காலத்தின் வேகத்தில் அயல் நாடுகளுக்கு சென்றது. பொருள் ஈட்டுவதற்கு மட்டுமல்ல, தமிழ் சங்கங்கள் அமைக்கவே எனும் இக்கவிதை வரிகளை உண்மையாக்கியுள்ளனர் நம் தன்னார்வ தொண்டர்களாகிய தமிழர்களே ஆவார். மேலும் இவ்விரு அமெரிக்க தமிழ் கல்விக் கழகங்களும் ஒவ்வொரு ஆண்டும் தமது பாடத்திட்டத்தில் உள்ள கருத்துக்களை, புகைப்படங்களை, கதைகளை ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் கருத்துக்களை கேட்டு அவர்களுக்கு பிடித்த எளிமையான சில பாடல்களை அந்த ஆண்டு பாடத்திட்டத்திற்குரிய பாடங்களாக வைத்து வருகின்றனர். இவ்விதமாக பாடத்திட்ட நூல் ஒரு புறம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்து கொண்டிருக்கையில், இப்பாடத்திட்டத்தின் கீழ் அடிப்படை நிலையிலிருந்து உயர்நிலை வரை இம்மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் முறையானது எவ்வாறு காணப்படுகிறது என்பதை நாம் முதலில் காண்போம். அவற்றில் முதலாக அடிப்படை நிலை. அடிப்படை நிலையில் இங்குள்ள மாணவர்களுக்கு முதல் தேவையானது மொழித்திறன் என்பதாகும். இம்மொழித்திறனை நான் இரண்டு விதமாக பிரித்துள்ளேன். ஒன்று தமிழ் பேசக்கூடிய மாணவர்கள், மற்றொன்று தமிழ் பேச தெரியாத மாணவர்கள். அதாவது வீட்டிலேயே தமிழ் பேசக்கூடிய மாணவன் ஒரு புறம், வீட்டில் தமிழ் பேச தெரியாத மாணவன் மற்றொரு புறம். அதாவது புலம்பெயர்ந்த ஒரு நாட்டில் மொழி வழக்காறு இல்லாத ஒரு சூழலில் ஒரு மாணவன் தமிழ் மொழியை கற்பது என்பது ஆரம்ப காலத்தில் அவனுக்கு ஒரு பெரும் சவாலாகவே இருந்து வந்தது. இதற்கு முக்கிய காரணமாக நான் பெற்றோரை குறிப்பிடுவேன். எனினும் இந்நாட்டில் முதல் மொழியாக ஆங்கில மொழி இருப்பதினால் அவர்களுக்கு தமிழ் மொழி என்பது இரண்டாவது மொழியாகவே கருதப்படுகிறது. இதற்கு மற்றொரு காரணமாக இங்குள்ள பெற்றோர்கள் அனைவரும் முழுநேர பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதனால் ஒரு வயது முதலே தனது குழந்தையை மழலை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளதால் இக்குழந்தையானது ஒரு வயது முதலே இங்குள்ள மொழியினையும் இங்குள்ள கலாச்சாரத்தினையும் கற்றுக்கொள்கிறது. எனினும் இக்குழந்தைக்கு ஒரு 5 அல்லது 6 வயது ஆகும்போது இப்பெற்றோர்கள் இக்குழந்தைக்கு நமது தமிழ் மொழியும் அதனுடைய கலாச்சாரமும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு வந்து தம் குழந்தைகளை சேர்ப்பதோடு மட்டுமல்லாது தாமே தமிழ் மொழியினை பயிற்றுவிக்கும் ஒரு ஆசிரியராகவும் மாறுகின்றனர். இவ்விதமான பெற்றோர்கள் ஒருபுறம் இருக்க, மற்றொரு விதமாக கலப்பின பெற்றோர்கள் காணப்படுகின்றனர். அதாவது தமிழ் மொழியினை பேசினால் இவர்களால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் இவர்களால் அம்மொழியினை பேச முடியாது. இது போன்ற சூழலில் சில மாணவர்கள் தமிழ் பள்ளிகளுக்கு வந்து தமிழ் மொழியினை கற்று வருகின்றனர். ஆக இவ்விருவிதமான சூழலில் இருந்து வரும் மாணவர்கள் மொழித்திறன் புத்தியின்மையால் ஆரம்ப காலத்தில் கற்றலில் இடர்படுகின்றனர். இதனால் வகுப்பறையில் இவர்களால் அதிகமாக ஒத்துழைப்பு தர முடிவதில்லை. இவர்களின் ஒத்துழைப்பானது மிகவும் குறைந்த அளவாகவே உள்ளது. இது போன்ற சூழலினால் ஆரம்ப காலத்தில் இம்மாணவர்கள் தமிழ் மொழி கற்பித்தலில் சிக்கலை சந்திக்கின்றனர். இந்த விதமான சிக்கலை ஆசிரியர்கள் 3 விதமான அணுகுமுறைகளின் மூலமாக களைகின்றனர். 1, ஒவ்வொரு வகுப்பிலும் எளிமையான உரையாடல்கள், தமிழ் பாடல்கள், விளையாட்டுகள், கதைகள் என சிறிது நேரம் ஒதுக்கி தமிழ் பேசும் ஒரு வழக்கத்தினை ஏற்படுத்தி இம்மாணவர்களுடன் அதிக நேரம் உரையாடுகின்றனர். 2 அணுகுமுறையாக ஆரம்ப காலத்தில் அதிகமாக ஆங்கிலம் கலந்த தமிழிலேயே பேசி வருகின்றனர். இதனால் இம்மாணவன் மிகவும் எளிதாக தமிழ் மொழியினை கற்க வழிவகை செய்கிறது. இது மட்டும் அல்லாது 3 அணுகுமுறையாக இந்நாட்டு வரலாறு, இந்நாட்டு சுற்றுப்புற சூழல், பண்பாடு, கலாச்சாரம் போன்றவற்றை மையமிட்டதாகவே ஆரம்ப நிலை கல்வியானது அமைகிறது. இதனால் இம்மாணவன் தான் தினமும் பார்த்த, தான் வளர்ந்த ஒரு சூழலை மையமிட்ட படிப்பாக இருக்கும் போது அவனுக்கு வேறு என்ற ஒரு எண்ணம் தோன்றாமல் இருப்பதற்காக ஆரம்ப காலத்தில் இவ்விதமான ஒரு சூழலை உருவாக்கியுள்ளனர். இவ்விதமாக ஆரம்ப நிலை சிக்கல்களை ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களிடமிருந்து களைகின்றனர். எனினும் தமிழ் பேச தெரிந்த மாணவனாகட்டும், தமிழ் பேச தெரியாத மாணவனாகட்டும், இவ்விருவருக்குமே முதல் மொழி குறுக்கீடு என்பது இருக்கத்தான் செய்கிறது.
உதாரணமாக நான் ஏதேனும் ஒரு விலங்கின் பெயரை தமிழில் சொல்லி ஆங்கிலத்தில் கேட்டேன் என்றால் அந்த மாணவன் உடனே சொல்லிவிடுவான். இதே நான் ஆங்கிலத்தில் சொல்லி தமிழ் மொழியில் கேட்டேன் என்றால் குறைந்தது 5 அல்லது 6 நிமிடமாவது ஆகிறது. அவ்வாறே கதைகளும், ஏதேனும் ஒரு கதையை குறிப்பிட்டேன் என்றால் முதலில் இம்மாணவர்கள் ஆங்கிலத்திலேயே கூறுகின்றனர். இதனால் இது போன்ற ஒரு தருணத்தில் தான் இம்மாணவர்களுக்கு முதல் மொழி குறுக்கீடானது அதிகமாகவே காணப்படுகிறது. இது பேச்சு மற்றும் எழுத்து முறையிலும் இந்த முதல் மொழியின் தாக்கமானது அதிகமாகவே காணப்படுகிறது. இனி ஒலி வேறுபாடும் உச்சரிப்பும் இம்மாணவர்களுடைய உச்சரிப்பு முறை எவ்வாறு உள்ளது என்பதை காணலாம். மொழி பாடங்களில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய முக்கியமான சிக்கல்களில் ஒன்று ஒலி வேறுபாடும் உச்சரிப்பு முறைகளும் ஆகும். ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷ உச்சரிப்புகள் உண்டு. பெரும்பாலான உச்சரிப்புகள் ஆங்கில மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் ஒன்று போலவே இருந்தாலும் ஏதேனும் ஒரு ஒலி உச்சரிப்பானது சில இடங்களில் வேறுபடுகிறது. அவ்வகையில் போன்ற ஒலிகள் ஆங்கிலத்தில் இல்லை. உதாரணமாக கயல் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமது மாணவர்கள் ஆங்கிலத்தில் க ய இல் என்று உச்சரிக்கின்றனர். அவ்வாறே தமிழிலும் அதே ஒலி உச்சரிப்பு தான் வருகிறது. இது போன்ற தருணத்தில் அந்த ஒலி வேறுபாடுகள் இருப்பதில்லை. எனினும் ஒரு சில எழுத்துக்களை பார்க்கும்போது அந்த ஒலி வேறுபாடானது இருக்கத்தான் செய்கிறது. ஸோ இது போன்ற இந்த தருணங்களில் இந்த உச்சரிப்பு சிக்கல்கள் மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. இதனை ஆசிரியர்கள் இருமொழி வேறுபாட்டினையும் ஒப்பிட்டு அதற்கான பல்வேறு விதமான பயிற்சிகளையும் அளித்து வருகின்றனர். உதாரணமாக அவற்றில் குழு விளையாட்டு ஒன்றினையும் நாம் சொல்லலாம். இந்த குழு விளையாட்டு என்பது ஒரு குழுவில் 4 மாணவர்களும் மற்றொரு குழுவில் 5 மாணவர்களாகவும் பிரிக்கப்படுகின்றனர். அதாவது 4 மாணவர்களாக உள்ளவர்கள் ஒற்றை கொம்பு குறுகிய ஓசையாகவும், 5 மாணவர்களாக உள்ள குழுவில் இரட்டை கொம்பு நீண்ட ஓசையாகவும் இந்த ஒலி வேறுபாட்டு உச்சரிப்பு பயிற்சியானது அளிக்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு விதமான பயிற்சியின் வாயிலாக மாணவர்களுடைய இந்த ஒலி வேறுபாட்டினையும் உச்சரிப்பு முறையினையும் ஆசிரியர்கள் மாற்றுகின்றனர். இது மட்டும் அல்லாது அந்த நிலையில் படிக்கும் போது அந்த மாணவனுக்கு அந்த பாடப்புத்தகத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பாடல் பாடுவதற்கு கடினமாகவோ அல்லது அந்த உரையாடல்களை அவன் புரிந்து கொள்வதற்கு கடினமாகவோ இருந்தால் அந்த நிலைக்குரிய ஆசிரியர் அப்பொழுதே அப்பாடப்புத்தகத்தில் உள்ள பாடல்களை இம்மாணவர்களுக்கு ஏற்றாற்போல மாற்றுகின்றனர். இம்மாணவர்களுக்கு பிடித்த அந்த பாடல்களையே அந்த நிலைக்குரிய பாடல்களாகவும் மாற்றி விடுகின்றனர். இவ்விதமாக பல்வேறு விதமான அணுகுமுறையில் ஆசிரியர்கள் ஆரம்ப காலத்தில் மாணவர்களுடைய இந்த கற்றல் முறையை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாது ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு வரையறையை வகுக்கப்படுகின்றனர். அதாவது ஒரு நிலை முடிந்தால் இந்த மாணவனுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று ஒரு வரையறையும் உள்ளது. அவ்வகையில் ஒலித்திறன், உரையாடல், எழுத்து முறையானது வரையறுக்கப்படுகிறது. அதாவது முதல் நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் இந்த மாணவனுடைய மொழித்திறனும் உரையாடலும் எழுத்து முறைக்குமான ஒரு கட்டமைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு வாரம் ஒரு நாள் தான் தமிழ் பள்ளி என்ற ஒரு நிலை தடையாக இவ்விருவித பாடத்திட்ட நூல்களும் பயிற்சி நூல் என்ற ஒன்றினை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து தினமும் மாணவர்கள் தமிழ் குறித்த வீட்டு பாடத்தினையும் அல்லது தமிழ் குறித்த வாசிப்பினையும் ஒரு தொடர் இணைப்பில் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பயிற்சி நூல் ஒன்றினை அறிமுகப்படுத்தினர். இவ்வாறு ஆரம்ப நிலை கல்வியானது கதைகள், உரையாடல்கள், பாடல்கள் என மொழி வளர்ச்சியை மையமிட்ட ஒரு கல்வியாக ஆரம்ப காலத்தில் இம்மாணவர்களுக்கு அமைகிறது. இனி இடைநிலையில் இம்மாணவர்களின் கல்வி முறையானது எவ்வாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். இடைநிலை, அதாவது ஆரம்ப நிலையிலிருந்து இடைநிலைக்கு வரும் இந்த மாணவர்களுடைய பேச்சு மொழியானது சற்றே மேம்பட்டு காணப்படுகிறது. எனினும் எழுதுதல் மற்றும் பேசுதல் ஆகிய திறன்களில் முதன் மொழியில் உள்வாங்கிக் கொண்ட பிறகே இம்மாணவர்கள் தமிழ் மொழியில் எழுதுகின்றனர். உதாரணமாக நான் எண்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் எண்களை நான் 15 வரை இந்த மாணவர்களிடம் கூட்டி சொல்லுங்கள் என்று சொன்னால் அந்த மாணவர்கள் ஆங்கிலத்திலேயே கூட்டிவிட்டு இறுதியாக 15 என்று வரும்போது அதை 15 என்று 4-5 நிமிடங்கள் யோசித்த பிறகே கூறுகின்றனர். இதனால் இது போன்ற தருணங்களில் இந்த மாணவர்கள் அதிகமாக முதன் மொழியினை உள்வாங்கிக் கொள்ளும் ஒரு திறன் காணப்படுகிறது.
மேலும் இந்த இடைநிலையில் முதல் நிலையில் படித்த அந்த மாணவர்களை விட இடைநிலைக்கு வரும் மாணவர்களுடைய எண்ணிக்கையானது சற்றே குறைய துவங்குகிறது. இதற்கு கீழ்கண்ட மூன்று காரணங்களை நான் உணர்கிறேன். ஒன்று, அமெரிக்க பள்ளிகள். அமெரிக்க பள்ளிகளில் ஆரம்ப கால படிப்பானது சற்று எளிதாகவே இருக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்ல செல்ல இங்குள்ள அமெரிக்க பள்ளிகளின் பாடமுறையானது சற்று கடினமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இங்குள்ள மாணவர்கள் அனைவரும் கட்டாயமாக ஏதேனும் ஒரு விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதும் உள்ளது. இதனால் இம்மாணவர்கள் அமெரிக்க பள்ளிகளுக்கு செல்வது, ஏதேனும் ஒரு விளையாட்டு பள்ளிகளுக்கு செல்வது என தொடர்ந்து பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் ஆட்படுத்தப்படுவதனால் தமிழ் கல்விக்கு வரும் ஒரு நிலையானது சற்று தடை ஏற்படவும் செய்கிறது. மற்றும் ஒரு முறையாக நான் வயதினை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். வயது, அதாவது 6 வயதிற்கு தான் முதல் நிலையில் படிக்க வேண்டும் என்று இருக்கும்போது சில பெற்றோர்கள் 5 வயதிலேயே தமது குழந்தையை நிலை 1 சேர்த்து விடுகின்றனர். நிலை ஒன்றில் 6 வயது மாணவனுக்கும் 5 வயது மாணவனுக்குமே நாம் சில வேறுபாடுகளை காணலாம். அதாவது தமிழ் மொழி வீட்டில் பேச தெரிந்த மாணவனாக இருந்தாலும் கூட இந்த வயது வேறுபாடு என்பது இம்மாணவர்களிடம் என்னால் தெள்ள தெளிவாக காண முடிகிறது. அதாவது 5 வயது மாணவன் வகுப்பறைக்கு வரும்போது தனது ஒத்த வயதுடைய நண்பர்களுடன் பேசுவதிலும் விளையாடுவதிலும் அதிகமாக கவனத்தை செலுத்துகிறான். எனினும் 6 வயது மாணவன் என்பவன் அதிகமாக தமிழ் மொழியின் மீதும் தமிழ் பாடங்களின் மீதும் ஆர்வத்தினை காட்டும் ஒரு நிலையினை காண முடிகிறது. அதற்காக இந்த 5 வயதில் சேர்க்கக்கூடிய இந்த மாணவர்கள் மதிப்பீடானது குறைவது கிடையாது. 100க்கு 97 மதிப்பெண்கள் இம்மாணவர்கள் ஆரம்பத்தில் வாங்கத்தான் செய்கின்றனர். எனினும் இவர்கள் இடைநிலைக்கு வரும்போது ஆரம்ப காலத்தில் இருந்த அந்த ஆர்வமும் குறைந்து கற்றலில் இடர்படவும் செய்து இடைநிலைக்கு வரும்போது சில மாணவர்கள் பள்ளிக்கு வராமல் இருக்கும் ஒரு சூழலும் இங்கு காணப்படுகிறது. இதற்கடுத்ததாக நான் ஏடிஏ பாடமுறையை குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். அதாவது ஏடிஏ என்றால் அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகம். இக்கல்விக் கழகத்தின் பாடத்திட்ட முறையானது கலிபோர்னியா தமிழ் அகாடமி என்று குறிப்பிடப்படுகின்ற அந்த பாடத்திட்ட முறையை காட்டிலும் சற்று கடினமாகவே இருக்கும். இதனால் சில மாணவர்கள் ஏடிஏ பாடத்திட்ட முறையினை தவிர்த்து கலிபோர்னியா தமிழ் அகாடமி என்று சொல்லப்படுகின்ற சிடிஏ பாடமுறைக்கு மாறுவது உண்டு. இது போன்ற ஒரு சூழலில் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு மொழியின் மீதான ஆர்வத்தினை தூண்டி எப்படியும் நிலை 6 வரை அம்மாணவர்களை தமிழ் மொழி கற்க வைத்து விடுகின்றனர். இது போன்ற இந்த தருணத்தில் மாணவர்களுக்கு, அதாவது இடைநிலையில் படிக்கும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் மொழியில் இப்படி இல்லையே, ஏன் தமிழ் மொழியில் மட்டும் இப்படி உள்ளது என்ற பல்வேறு விதமான கேள்விகளும் எழுகிறது. இக்கேள்விகளானது தமிழ் மொழி படிக்கும் ஆர்வத்தினையும் அவர்களுக்கு தூண்டுகிறது. உதாரணமாக நாம் இலக்கணங்களையும் விகுதிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆங்கில மொழியிலும் இலக்கணங்களும் விகுதிகளும் உள்ளன. இவ்விரு மொழி இலக்கணங்களும் விகுதிகளும் ஒன்று போலவே காணப்படுகின்றன. எனினும் சில நேரங்களில் இவற்றிற்கான ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் தெரியத்தான் செய்கின்றன. ஸோ இது போன்ற இந்த தருணங்களில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தொடர் தேடுதலாலும் தனது தொடர் முயற்சியாலும் இவ்விதமான சிக்கல்களை களைந்து இதன் ஒற்றுமை வேற்றுமைகளை தெரிவுபடுத்தி அம்மாணவர்களுக்கு தமிழ் மொழியினை பயிற்றுவிக்கும் போது முதல் மொழியின் தாக்கமானது இந்த இடைநிலையில் சற்றே குறைய நேரிடுகிறது. உயர்நிலை, அதாவது ஆரம்பத்தில் பேச்சு மொழி கற்ற நம் மாணவன் இடைநிலைக்கு வரும்போது இருமொழிக்குமான ஒற்றுமை வேற்றுமைகளையும் அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாது உயர்நிலைக்கு வரும்போது இன்னும் சற்று ஒருபடி மேல் சென்று வாக்கியங்களிலும் எழுதுவதிலும் பேசுவதிலும் பல்வேறு விதமான திறன்களிலும் தன்னை ஆட்படுத்திக் கொள்கிறார். அவற்றில் எழுதுவதிலும் பேசுவதிலும் வாக்கிய அமைப்பிலும் முதலில் இம்மாணவர்களின் மேம்பாட்டு முறையானது காணப்படுகிறது. எனினும் மொழிபெயர்க்கும் போது இந்த வாக்கிய அமைப்பில் இம்மாணவர்கள் முதல் மொழியில் இருந்து நேரடியாக அப்படியே மொழி மாற்றம் செய்கின்றனர். இதனால் பல்வேறு விதமான பிழைகளும் ஏற்படுகிறது. உதாரணமாக நான் வாழைப்பழம் சாப்பிட்டேன் என்று இருந்தால் இம்மாணவர்கள் ஐ
பனானா ஃப்ரூட் இட் என்று எழுதுகின்றார். அதாவது அப்படியே முதல் மொழியில் உள்ளது போலவே அப்படியே மொழி மாற்றம் செய்கின்றார். இது போன்ற சூழல்களில் ஆசிரியர்கள் பல்வேறு விதமான எடுத்துக்காட்டுகளை கூறி இம்மாணவர்களுடைய இந்த மொழி மாற்ற சிக்கலை தெளிவுபடுத்துகின்றனர். மேலும் இந்த உயர்நிலையில் படிக்கும் சில மாணவர்களிடம் நான் கண்ட சில வேறுபாடுகளையும் இங்கு கூறலாம் என்று நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டு மாணவர்கள் ஒரு புறம், அமெரிக்காவில் இருந்து தமிழ் படிக்கும் மாணவர்கள் ஒரு புறம். அதாவது நான் நிலை 6 வகுப்பு கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த அந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருந்தும் ஒரு மாணவர்கள் வந்தார்கள், இந்நாட்டிலும் மாணவர்கள் இருந்தார்கள். இந்த 2 மாணவர்களையும் நான் பார்த்தபோது எனக்கு அவர்களிடம் 2 விதமான வித்தியாசங்கள் தென்பட்டன. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய இந்த மாணவர்களிடம் மொழித்திறனும் வாக்கிய அமைப்பும் வாசிப்பு திறனும் இங்குள்ள மாணவர்களை காட்டிலும் சற்று அதிகமாகவே திறன் வாய்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். எனினும் இங்குள்ள மாணவர்களுடைய இந்த மொழித்திறன் குறைவாகத்தான் மொழித்திறனும் வாசிப்பு திறனும் சற்று குறைவாகத்தான் இருந்தது. இத்தருணத்தில் நீங்கள் கேட்கலாம், நீங்களும் இங்கு மழலை முதல் 12 வகுப்பு வரை தமிழ் தமிழ் கற்றுக்கொண்டுதானே இருக்கிறீர்கள், மாணவர்களும் தமிழ் கற்றுக்கொண்டுதானே இருக்கின்றனர் என்று கூட நீங்கள் கேட்கலாம். எனினும் நமது நாட்டு பண்பாட்டு கலாச்சாரத்துடன் கூடிய ஒரு தொடர் மொழியாகவே நமது மாணவர்களுக்கு தமிழ் மொழியானது இருக்கிறது. அது மட்டுமல்லாது தினமும் நாம் பேசக்கூடிய ஒரு மொழியாகவே தமிழ் மொழியானது நமது நாட்டில் வழக்கத்தில் உள்ளது. ஆனால் அமெரிக்க நாட்டில் என்னதான் வீட்டில் அந்த மாணவர்கள் தமிழ் மொழியினை பேசினாலும் கூட தனது நண்பர்களை பார்க்கும் போது, அதாவது இப்போ உதாரணமாக தமிழ் பள்ளிக்கு வரும் நண்பர்களையே நான் எடுத்துக்கொண்டேனே ஆனால் தமிழ் பள்ளிக்கு வரும் நண்பர்களுக்கு தமிழ் தெரியும் என்பது அம்மாணவர்களுக்கு தெரியும். எனினும் அம்மாணவர்களுடன் அவர்கள் தமிழில் பேசுவது கிடையாது, ஆங்கிலத்தில் தான் பேசுகின்றனர். ஏனெனில் இம்மாணவர்கள் அமெரிக்க பள்ளிகளுக்கு செல்லும் போது இம்மாணவர்களுடன் இவர்கள் உரையாடுகின்றனர். அவ்வாறு உரையாடும் போது அவர்கள் ஆங்கில மொழியையே பயன்படுத்துகின்றனர். அதனால் தமிழ் பள்ளிக்கு வரும்போதும் அந்நிலை அவர்களுக்கு தொடர்கிறது. இது போன்ற இந்த தருணங்களில் தமிழ்நாட்டு மாணவர்களை விட இந்நாட்டு மாணவர்களின் மொழித்திறன்களானது சற்று பின்தங்கியே காணப்படுகிறது. எனினும் இந்நாட்டு மாணவர்களின் இலக்கண திறனானது நம் நாட்டு மாணவர்களின் இலக்கண திறனை விட சற்று மேம்பட்டே காணப்படுகிறது என்றே கூறலாம். ஏனெனில் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த மாணவர்கள் தமிழ் மொழி, ஆங்கில மொழி என 2 மொழிக்குமான ஒற்றுமை வேற்றுமைகளை தெளிவுபடுத்தி கற்கும் விதமானது உயர்நிலைக்கு வரும்போது இந்த மாணவர்கள் இலக்கணத்தில் பெரிதும் தேர்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். எனினும் இந்த உயர்நிலைக்கு வரும்போது இந்த மாணவர்கள் அதாவது இடைநிலையில் 6 பேராக இருந்த மாணவர்கள் இந்த உயர்நிலைக்கு வரும்போது 3 பேராகவும் குறைய நேரிடுகின்றனர். இதற்கு 2 விதமான காரணங்களை இங்கு நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, பாடத்திட்டத்தின் எளிமை கருதி, அதாவது இப்பாடத்திட்டம் கடுமையாக இருப்பதனால், அதாவது ஏடிஏ என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கன் தமிழ் அகாடமி எனும் பாடத்திட்ட முறையானது உயர்நிலையில் படிக்கும் இந்த மாணவர்களுக்கு சற்று கடினமாக தோன்றியமையால் இம்மாணவர்கள் சிடிஏ என்று சொல்லப்படுகின்ற கலிபோர்னியா தமிழ் அகாடமி எனும் பாடத்திட்டத்திற்கு மாறுகின்றனர். இது ஒரு காரணம். மற்றொரு காரணம், இந்த ஏடிஏ என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகத்தில் சிடிஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த தமிழ்ச்சங்கத்தில் 6 வகுப்பு வரை மட்டுமே இருந்தது. 7 மற்றும் 8 வகுப்பிற்கான நிலைகள் இங்கு இல்லை. இது போன்ற பல்வேறு விதமான சூழல்களில் மாணவர்கள் 6 நிலை வரை இங்கு முடித்துவிட்டு 7, 8, 9 போன்ற நிலைகளுக்கு கலிபோர்னியா தமிழ் அகாடமி எனும் ஒரு பாடத்திட்டத்தினை பயில்கின்றனர். எனினும் இம்மாணவர்கள் இங்கு அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகத்தில் படித்த இந்த மாணவர்கள் கலிபோர்னியா தமிழ் அகாடமி எனும் பாடத்திட்டத்தில் சென்று படிக்கும் பொழுது அங்குள்ள மாணவர்களை காட்டிலும் மொழியிலும் இலக்கண இலக்கிய திறன்களிலும் சற்று மேம்பட்டே காணப்படுகின்றனர். இதற்கு காரணம் ஆரம்ப நிலையிலிருந்தே இம்மாணவர்கள் கடினமான ஒரு பயிற்சி நூலை மேற்கொண்டமையினால்.
இது மட்டும் அல்லாது இந்த கலிபோர்னியா தமிழ் அகாடமி எனும் பாடத்திட்டமானது பேசிக் என்று சொல்லப்படுகின்ற ஆரம்ப நிலையில் 1 முதல் 3 நிலைகள் காணப்படுகிறது. இவற்றில் குழந்தைகளின் வயதானது 3 வயது முதல் 5 வயது வரை காணப்படுகிறது. அதற்கடுத்த நிலையில் நிலை 1 முதல் 5 வரைக்குமான ஒரு தொடர்நிலை உள்ளது. இந்த தொடர்நிலையில் 6 வயது உள்ள மாணவன் முதல் கற்கிறான். இந்த 5 நிலைக்கு பிறகுதான் HSCP என்று சொல்லப்படுகின்ற நிலை 1, லெவல் 1, 2, 3, 4 என்று 4 நிலை துவங்குகிறது. அதாவது அமெரிக்கன் தமிழ் கல்விக் கழகத்தில் நிலை 6 வரை படித்த மாணவர்கள் இந்த கலிபோர்னியா தமிழ் அகாடமியில் HSCP என்று சொல்லப்படுகின்ற லெவல் 1, 2 இரண்டாம் நிலைக்கு வந்து படிக்கின்றனர். இரண்டாம் நிலைக்கு படிக்கும் போது கூட இந்த மாணவர்களுக்கு கலிபோர்னியா தமிழ் அகாடமி எனும் பாடத்திட்ட முறையானது சற்று எளிமையாகவே காணப்படுகிறது. இந்த நிலையில் அதாவது ஆரம்பம் முதல் இடைநிலை வரை தமிழ் மொழி கற்பதற்கான நேரம் வந்து 1 வாரத்திற்கு 2 மணி நேரம் மட்டும்தான். ஆனால் உயர்நிலைக்கு அதாவது இந்த லெவல் 1, 2, 3, 4 என்ற நிலைக்கு வரும்போது இந்த மாணவர்களுடைய தமிழ் மொழி கற்கும் நேரமானது 5 மணி நேரமாக மாறுகிறது. இது மட்டும் அல்லாது இந்த நிலைக்கு வரும் இந்த மாணவர்கள் தாமே கதைகள் எழுதவும் கட்டுரைகள் எழுதவும் பல்வேறு விதமான பயிற்சிகளை மேற்கொள்கின்றனர். இது போன்ற பல்வேறு விதமான சூழல்களினால் இம்மாணவர்களின் மொழித்திறனானது அதாவது பேச்சு மொழியில் துவங்கிய இம்மாணவர்களின் மொழித்திறனானது எழுத்து, வாக்கியம், கதைகள் எழுதுதல், கட்டுரைகள் எழுதுதல் என பல்வேறு விதமான திறன்களை வளர்த்து கொள்ளும் அளவிற்கு ஒரு பெரும் வளர்ச்சி நிலையை எய்தி வருகிறது. பாடப்புத்தகத்தோடு மட்டும் இங்குள்ள தமிழ்ச்சங்கங்கள் நம் மாணவர்களின் கல்வி நிலையை அடக்கிவிடுவது கிடையாது. பாடப்புத்தகத்தை தாண்டி பல்வேறு விதமான போட்டிகளிலும் இம்மாணவர்களை ஆசிரியர்கள் மட்டுமல்லாது மாணவர்களையும் ஆட்படுத்துகின்றனர். உதாரணமாக பேச்சு போட்டியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த பேச்சு போட்டியானது முதலில் 1 தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறும். அதற்கு பிறகாக இந்த 1 தமிழ்ச்சங்கத்தில் பேச்சு போட்டியில் சிறந்து விளங்கியவனை மற்றொரு தமிழ்ச்சங்கத்துடன் இணைத்து 2 தமிழ்ச்சங்கங்களும் சேர்த்து இவ்விரண்டிற்கும் ஒரு பேச்சு போட்டியானது நிகழ்த்தப்படும். இவ்வாறு மாநிலம், மாவட்டம் என பல்வேறு நிலைகளில் இப்பேச்சு போட்டியில் சிறந்து விளங்கிய மாணவர்களை அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்து சென்று ஊக்குவிக்கின்றனர் நம் தன்னார்வ தொண்டர்களாகிய நமது ஆசிரியர்கள். இது மட்டுமல்ல, விவாத மேடை, சிறுகதை போட்டி, வினாடி வினா, திருக்குறள் போன்ற பல்வேறு விதமான நிலைகளில் இம்மாணவர்களின் கற்றல் திறனானது அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக இந்த திருக்குறள் ஒன்றினை எடுத்துக்கொண்டோமேயானால் இத்திருக்குறளில் 3 வயது குழந்தைகள் முதல் அதாவது குறைந்தது 30 திருக்குறள்கள் சொல்லும் அளவுக்கு இக்குழந்தைகளின் மொழித்திறனானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் சென்ட்ரல் இணையதளத்தில் சிறுகதை போட்டி ஒன்று நடந்ததை இத்தருணத்தில் நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது அமெரிக்காவில் உள்ள சென்ட்ரல் எனும் ஒரு இணையதளத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து சிறுகதைகள் வந்த வண்ணம் இருந்தன. இதில் குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து பல்வேறு விதமான தமிழ் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் எண்ணற்ற சிறுகதைகளை எழுதி வந்தனர். குறிப்பாக ஒருவர் 4-5 சிறுகதைகள் கூட எழுதும் அளவுக்கு ஒரு பெரும் ஆர்வத்தினை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். இவ்வாறு அமெரிக்காவில் தன்னார்வ தொண்டர்களாகிய நமது தமிழர்கள் தமது தமிழ் மொழி வளர்ச்சியினை பல்வேறு விதங்களில் ஆட்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இதற்கடுத்ததாக ஆசிரியர்களை காணலாம். அதாவது மழலை முதல் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே தமிழை ஒரு மொழி பாடமாக கற்ற இந்த ஆசிரியர்கள் தமிழ்ச் சங்கங்களின் வாயிலாக ஒவ்வொரு பாடத்திட்ட நூல்களுக்கும் துணை நூல்கள் எழுதும் அளவிற்கு தமது தமிழ் மொழியினை வளர்ச்சியடைய செய்துள்ளனர். இது மட்டும் அல்லாது ஒவ்வொரு தமிழ் வகுப்புகளுக்கு இவர்கள் வரும்போதும் பல்வேறு விதமான அதாவது மாணவர்கள் அந்த நிலைக்குரிய சிறுகதைகளையும் கட்டுரைகளையும் படங்களையும் பாடல்களையும் அடக்கிய பல்வேறு விதமான நூல்களை எடுத்துக்கொண்டு வந்து நூலகம் என்ற பெயரில்
அப்பள்ளிகளில் வைத்து ஒவ்வொரு வாரமும் மாணவர்களுக்கு ஒரு ஒரு புத்தகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக எவ்வாறு நமது தமிழ்நாட்டில் நாம் தமிழ்தாய் வாழ்த்து சொல்லி துவங்குவோமோ அவ்வாறே இங்கும் தமிழ்ச்சங்கங்களில் முதன் முதலாக தமிழ்தாய் வாழ்த்தானது பாடப்படுகிறது. இது மட்டும் கிடையாது, செய்து கூறல் எனும் ஒரு நிகழ்வும் இங்கு நிகழ்த்தப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு வாரத்தில் ஏதேனும் ஒரு செய்தியை கூறுதல். உதாரணமாக அவை பாடி நமது ஆத்திச்சூடியினை சொல்லலாம், ஆத்திச்சூடியினை பாடி அதற்கான அர்த்தத்திலே சொல்லுவார்கள். இதற்கடுத்து ஏதேனும் ஒரு ஊரை எடுத்துக்கொண்டு, உதாரணமாக நமது மதுரை அல்லது கன்னியாகுமரி போன்ற ஊரினை எடுத்துக்கொண்டு அந்த ஊரில் என்னென்ன சிறப்புகள் உள்ளன என்பவற்றை சொல்லி சொல்லுதல். இதற்கடுத்ததாக திருக்குறளில் மொத்தம் எத்தனை திருக்குறள் உள்ளன என்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை செய்தி குரல் என பகுதியில் இம்மாணவர்கள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கூறிக்கொண்டுதான் வருகின்றனர். இது மட்டுமல்லாது நமது மாணவர்களுக்கு நமது பண்பாட்டு கலாச்சாரத்துடன் ஒரு தொடர் இணைப்பில் இல்லாது ஒரு பெரும் இடைவேளை ஏற்பட்டுள்ளதால் இவ்விடைவேளையினை நிறைவு செய்யும் வகையில் நிகழ்வுகள் எனும் பகுதியில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை இத்தமிழ்ச்சங்கங்கள் அனைத்தும் நடத்தி வருகின்றது. உதாரணமாக நான் மூன்று விதமான நிகழ்வுகளை இங்கு குறிப்பிடலாம் என்று நினைக்கிறேன். ஜனவரி மாதத்தின் இறுதியில் பொங்கல் விழா. இத்தருணத்தில் நான் குறிப்பாக, அதாவது 2018 விர்ஜீனியா அரசு ஜனவரி 14 தேதியை பொங்கல் தினமாக அறிவித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் அப்பகுதியில் தமிழ் மக்களின் தொகையானது 40,000 மேற்பட்டதாக உள்ளது. இது மட்டுமல்லாது இப்பகுதியில் தமிழ்ச்சங்கங்களின் வளர்ச்சியும் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. இதுவே நமது தமிழ் மொழிக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றியாகவும் நாம் கருதலாம். இதற்கடுத்ததாக ஏப்ரல் மாதத்தில் முப்பெரும் விழா. மூன்றாவதாக நவம்பர் மாதத்தின் இறுதியில் தீபாவளி விழா. ஆக மூன்று விதமான நிகழ்வுகள் ஒவ்வொரு வருடமும் அனைத்து தமிழ்ச்சங்கங்களிலும் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. இவற்றுள் நமது நாட்டுப்புற கலைகளை நமது மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் விதமாக கரகாட்டம், காவடி, பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், புளியாட்டம் எனவும் பல்வேறு விதமான பம்பை, உடுக்கை, நாதஸ்வரம், உருமி, தவில், பறை என வாத்தியங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் காட்சியை நீங்கள் இந்த புகைப்படங்களில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். இதற்கடுத்ததாக அல்பரிட்டா என்ற ஒரு தமிழ்ச்சங்கத்தில் வேலு நாச்சியாரின் நாடகம் நிகழ்த்தப்பட்டது. இந்த நாடகத்தில் அக்குழந்தைகள் உரையாடல் என்பது நமக்கு மறைந்த நமது வேலு நாச்சியாரை நம் கண்முன் கொண்டு வருவது போலவே இருந்தது. மேலும் 2015 அட்லாண்டாவில் உள்ள ஒரு தமிழ்ச்சங்கம் ஜல்லிக்கட்டு எனும் ஒரு நிகழ்வினை நமது கண்முன் நிறுத்தியது. அதாவது தமிழ்நாட்டில் 2015 ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிகழ்வினை முன்னிறுத்தி அமெரிக்காவில் 2015 அட்லாண்டாவில் உள்ள தமிழ்ச்சங்கமானது இந்த ஜல்லிக்கட்டினை நமது கண்முன்னே நிகழ்த்தி காண்பித்தது. இனி ஒவ்வொரு தமிழ்ச்சங்கத்தில் வழங்கப்படுகின்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை நாம் காணலாம். அதாவது மழலை முதல் ஆறாம் நிலை வரையில் இச்சீமவெளி தமிழ்ச்சங்கத்தில் மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இம்மாணவர்களுடன் பெற்றோர்களாகிய ஆசிரியர்களும் இணைந்து சிறகு நாடகங்கள், அக்பர் பீர்பால் கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், நெகிழி, ஒற்றுமையே வலிமை, விவசாயம், விருந்தே மருந்து போன்ற பல்வேறு விதமான தலைப்புகளில் நடிப்பு மற்றும் பேச்சு திறனை வெளிப்படுத்தி வருகின்றனர். இது மட்டும் அல்லாது தமிழுக்கு அமுதன்று பேர் எனும் ஒரு நிகழ்வும் நிகழ்த்தப்படுகிறது. இவற்றில் அனைத்து மாணவர்களும் ஆங்கிலம் கலவாத தமிழில் பேசுதல், உரையாடுதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளும் நிகழ்த்தப்படுகிறது. இவை மாணவர்களுக்கு மட்டுமல்லாது பெற்றோர்களுக்கும் சேர்ந்துதான் நடத்தப்படுகிறது. மேலும் நமது தமிழரின் 5 திணைகளாகிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய இந்த 5 திணைகளையும் நமது மாணவர்களின் கண்முன் காமிக்கும் விதமாக பல்வேறு விதமான காட்சிகளும் இங்கு இடம்பெற செய்தனர். இது மட்டுமல்லாது கிராமத்து திருவிழா எனும் ஒரு நிகழ்வில்
நமது கிராமத்தை பார்க்காத நமது மாணவர்களுக்கு ஒரு கிராமம் எவ்வாறு இருக்கும் என்பதை கண்முன் காண்பிக்கும் வகையில் ஒரு கிராம திருவிழாவில் காண்பிக்கப்படுகின்ற பல்வேறு விதமான பொருட்கள், பஞ்சு முட்டாய், பலூன், ராட்டினம் போன்ற பல்வேறு விதமான பொருட்களை செயற்கையாக இவர்களை செய்து மாணவர்களுக்கு காண்பித்தனர். அதோடு மட்டுமல்லாது அந்த கிராமத்தில் உள்ள ஒரு கடை, டீ கடை எவ்வாறு, டீ கடையோ அல்லது ஒரு பெட்டி கடை எவ்வாறு உள்ளது என்ற காட்சியினை காண்பிக்கும் விதமாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தினர். அவற்றில் ஒரு புகைப்படத்தை தான் இன்று நாம் காணலாம். அண்ணாச்சி பெட்டிக்கடை என்னும் இப்புகைப்படமானது நமது கிராமத்தை நமது கண்புண் காமிப்பது போலவே இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக பாரதி தமிழ் மன்றத்தின் தமிழ் பள்ளிகள் சிலவற்றினை காணலாம். அதாவது ஹூஸ்டன் மாகாணத்துல கடந்த 15 ஆண்டுகளாக பாரதி கலைமன்றத்தில் ஒரு அங்கமாக திகழும் தமிழ் பள்ளிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றில் இந்த மாணவர்களுடைய பேச்சு மற்றும் எழுத்து முறை மட்டும் அல்லாது தமிழர்களின் கட்டிடக்கலைகள், வாழ்வு முறைகள் மற்றும் வணிக வெற்றிகளை எடுத்துரைக்கும் விதமாக சாம் கண்ணப்பன் என்பவர் ஒரு அருங்காட்சியகத்தினை அமைத்துள்ளார். இந்த அருங்காட்சியகத்தின் வாயிலாக நமது பண்டைய தமிழரின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் சார்ந்த விழிப்புணர்வினை இவர் தொடர்ந்து ஏற்படுத்தியும் வருகிறார். இதற்கடுத்ததாக சிடிஎஸ் தமிழ்ச்சங்கம், இத்தமிழ்ச்சங்கத்தில் நிகழ்த்த பெறும் பல்வேறு விதமான நிகழ்வுகளை குறித்து நாம் காணலாம். சிடிஎஸ் தமிழ்ச்சங்கம் இவற்றில் பாட்டி கைவைத்தியம் எனும் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இவற்றில் நமது பாரம்பரிய நாட்டுப்புற மருத்துவமானது எவ்வாறு உள்ளது என்பதை நமது மாணவர்களுக்கு அறிவுறுத்தும் வகையில் இந்நிகழ்வானது நிகழ்த்தப்பட்டது. இதற்கு அடுத்ததாக ஊர்பெயர்கள் எனும் ஒரு நிகழ்வும் நிகழ்த்தப்பெற்றது. இந்த ஊர்பெயர் நிகழ்வில் ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு ஊரிற்கு சென்று அந்த ஊரில் உள்ள வட்டார வழக்கினை பேசுதல் அல்லது அந்த ஊரில் உள்ள ஏதேனும் ஒரு சிறப்பினை பற்றி உரையாடுதல் போன்ற பல்வேறு விதமான நிகழ்வுகளும் நிகழ்த்தப்பெற்றன. இதற்கு அடுத்ததாக மாறுவேட போட்டியில் பல்வேறு விதமான அறிஞர்களை நமது கண் முன் நிறுத்துவது போன்ற வேடங்கள் இருக்கின்றன. அவற்றில் குறிப்பாக திருவள்ளுவரானது மாணவர்களுக்கு திருக்குறளை கற்பிக்கும் ஒரு நிகழ்ச்சியினையும் நடத்தினார். இதுக்கு அடுத்ததாக வேலுநாச்சியாரின் வரலாற்றினை கூறும் விதமாக ஒரு மாணவி வேலுநாச்சியாரை போல் நடித்து காண்பித்தார். இதற்கடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மனின் கதை. இதற்கடுத்ததாக சங்ககால அவைக்களத்தில் புலவர்கள் எவ்வாறு இருந்தனர் என்பதை போன்ற ஒரு காட்சியினை தெரிவுபடுத்தும் வகையில் ஒரு நிகழ்வும் நடத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாது நமது இசைக்கலைகளை, நமது பாரம்பரிய தமிழருடைய இசைக்கலைகளை பாடல்களின் வாயிலாக அந்த இசை கருவிகளுடன் நிகழ்த்த பெறும் ஒரு காட்சியும் நடந்தது. இதற்கடுத்ததாக அவ்வை பாட்டி. இவ்வாறு மறைந்த நமது தமிழர்களை நமது கண்புண் காமிப்பது போல் இருந்தது நமது தமிழ்ச்சங்க மாணவர்களின் ஒவ்வொரு விதமான மாறுவேட போட்டியின் உரையாடல்களும் சரி, அவர்கள் உடுத்திய அந்த உடைகளுமே சரி. இவ்வாறு ஒரு பள்ளி, ஆசிரியர், சமூகம், நிர்வாகம் என ஒரு சமூகம் நமது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஒரு பெரும் முயற்சியினை எடுத்து வந்து இன்று பல்வேறு விதமான தமிழ்ச்சங்கங்கள் உருவாகும் அளவிற்கு ஒரு மாபெரும் வளர்ச்சி நிலையை நான் பார்த்த எனது இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் இத்தமிழ் பள்ளி அமைப்புகள் போன்றதொரு தன்னார்வ கல்வி நிறுவனத்தை நான் கண்டதில்லை. தமிழ் மொழி கற்பித்தல் என்பது இம்மாணவர்களுக்கு முதல் பணியாக இல்லாவிட்டாலும் தரமான கல்வி மற்றும் கல்வி நிறுவனத்திற்கான அனைத்து தேவைகளையும் பணிகளையும் இவர்கள் செய்வதைக் கண்டு நான் வியக்கிறேன். சாகா வரம் பெற்றது நமது தமிழ் என்பதை இம்மாணவர்களின் அயல் நாடுகளில் வரலாற்று சின்னங்களாக காட்சியளிக்கும் நம் தொல் தமிழர்களை தமிழ் சங்கங்கள் வைத்து பெருமை சேர்த்தவர்கள் நமது தன்னார்வ தொண்டர்களாகிய தமிழர்களே என்றால் அது மிகையாகாது.
என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி மேடம். மேடம் நன்றி. நன்றி மேடம். நன்றி மேடம். மிக சிறப்பானதொரு உரை. அயல் நாடுகளில் தமிழ் கற்றல் கற்பித்தல் மேம்பாட்டு நிலை எப்படியாக இருக்கிறது, அங்குள்ள பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கிறது, தன்னார்வ தொண்டர்களே அங்க தமிழ் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு தமிழை கடத்துவதற்கான மிக ஆகச்சிறந்த பணியாக எவ்வாறெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிகச் சிறப்பாக நம்மிடையே முன்வைத்தார்கள். அந்த வகையில் இன்றைய சிறப்புரையாளர் முனைவர் சா பாரதி அவர்களுக்கு மிக்க நன்றி. பங்கேற்பாளர்கள் யாரோ அவருடைய ஒளிவாங்கியை அணைக்காமல் வைத்திருக்கிறார். இவருடைய பேச்சு கொஞ்சம் இடையூறாக இருப்பதால் நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், ஒளிவாங்கியை அணைத்து வைக்கவும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் வினாக்களை எழுப்பலாம். வணக்கம். வணக்கம் மாமா. வணக்கம். வணக்கம். என் பெயர் வேல்முருகன், நான் திருவண்ணாமலை. நம்ம உங்களுடைய உரை வந்து மிகவும் சிறப்பாக இருந்தது, நன்றி. நமது தமிழகத்திலே பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக தான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா, மாணவர்களிடத்துல இந்த தமிழ் கற்றல்ல கொஞ்சம் சற்று ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது. சொந்த மாநிலத்திலேயே மாணவர்கள் வந்து பிற மொழிகள்ல, குறிப்பா ஆங்கிலம் அது போன்ற மொழிகள்ல கொஞ்சம் ஆர்வமா கற்கிற மாதிரி தெரியுது. தமிழ் மீது எவ்வளோ தெரியவில்லை, சற்று தயக்கம் காட்டுகிறார்கள். அங்கு இருக்கும் வட அமெரிக்காவில் மாணவர்கள் வந்து தமிழை மிகவும் ஆர்வமாக கற்றுக்கொள்கிறார்களா, அங்கே எப்படிமா நிலைமை இருக்கு? அதுதான் என்னுடைய கேள்வி. நன்றி. ஆரம்ப காலத்துல பெற்றோர்களின் வற்புறுத்தலாலையும் பெற்றோர்களுடைய ஆர்வத்தினாலையும் இந்த மாணவர்கள் தமிழ் கற்க வருகின்றனர். இந்த ஆரம்ப காலத்துல மொழி விருத்தியின்மையால இந்த மாணவர்கள், அதாவது தமிழ் மொழி வீட்டில் தமிழ் மொழி பேசாத இந்த மாணவர்கள் ஆரம்ப காலத்துல சில சிக்கல்களை சந்திக்கிறாங்க. ஆனாலும் இந்த தமிழ் மொழி நன்றாக பேச தெரிந்த மாணவர்கள் நம் தமிழ் பள்ளிக்கு வருவதை மிகவும் ஆர்வத்துடனேயே வந்து கலந்து கொள்கின்றனர். இது மட்டுமல்லாது, இந்த அனைத்து மாணவர்களுமே அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்லும் போது தமிழ் மொழியின் மீதான ஒரு ஆர்வம் அதிகமாகவே காணப்படுகிறது. நான் வகுப்பு எடுத்த பொழுது எனது அனுபவத்தில் நான் கற்றுக் கொடுத்த போது அந்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாகவே இருந்தது. அவர்கள் கேட்ட கேள்விகளில் சில கேள்விகள் எனக்கு அந்த வகுப்பறையில் தெரியாது. நான் தொடர்ந்து தேடுதலின் விளைவாகவே அம்மாணவர்களுக்கு அவர்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலளித்துள்ளேன். அந்த அளவுக்கு இந்த மாணவர்களுடைய மொழி ஆர்வமானது மிகவும் சிறப்பாகவே காணப்படுகிறது. நன்றி ஐயா. இரவு நேரத்துல கூட எங்களுக்காக நீங்க இந்த சொற்பொழிவு மிக சிறப்பா ஆற்றிட்டு இருக்கீங்க, மிக்க நன்றி. இந்த மாணவர்கள் வந்து பல்வேறு விதமான போட்டிகள்ல தாங்களே முன் வந்து நடத்துறாங்க. இந்த இப்பொழுது நான் காமித்த இந்த அத்தனை காட்சிகளுமே இந்த மாணவர்கள் தாமே முன் வந்து செய்ததுதான். உதாரணமாக நான் ஒரு நிகழ்ச்சியை நடத்தினேன். அந்த நிகழ்ச்சியில் நான் ஒருங்கிணைப்பாளர்களாக இருந்து அனைவரையும் அழைத்த போது இந்த தமிழ் மாணவர்கள் அனைவரும் மேம் நான் வந்து செய்யட்டுமா, நான் வந்து செய்யட்டுமா, நான் வந்து இவற்றை வாசிக்கட்டுமா, நான் வந்து இந்த அனைவர்களையும் அழைக்கட்டுமா என்று அவர்களே ஆர்வத்துடன் வந்து செய்த அந்த காட்சி வந்து எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நன்றி அம்மா. படத்தை பார்க்கும் போதே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு இதுக்காக முயற்சி எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. உங்களுடைய பணி வந்து தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க அம்மா. வணக்கம் பாரதி அம்மா. வணக்கம் அம்மா. உங்களுடைய உரை ரொம்ப அருமையாக இருந்தது. மிகவும் நிதானமான அதே சமயம் செறிவான நன்றாக இருந்ததுங்க அம்மா. காட்டினீங்க ரொம்ப அருமையா இருந்தது. இங்கிருந்து அங்க போய் அங்க வந்து தமிழுக்காக தொண்டு செய்கிறார்கள் அப்படிங்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கவிதை ரொம்ப ரத்ன சுருக்கமா ரொம்ப அருமையாக இருந்தது அம்மா. உடைய செயலை அப்படியே பயன்படுத்துகின்ற விதமாக இருந்தது. இப்ப எனக்கு ஒரு இரண்டு ஐயங்கள் அம்மா. மதிப்பீடு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, நாலு பிள்ளைகளை அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த மொழி மொழி மதிப்பீடு அப்படின்னா என்ன வகையிலான மொழி மதிப்பீடு? அதான் பேசுதல் எழுதுதல் அப்படிங்கிறீங்க. ஆனா நாலு பிள்ளை கொடுக்கின்றீர்களே, அதை அப்படி என்றால் மொழி மதிப்பீடு எவ்வாறு அளவிடப்படுகிறது? இது ஒரு ஐயம். அடுத்து இரண்டாவது ஐயம், 5 மணி நேரம் கதைகள் கட்டுரைகள் எழுதல் பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அப்படின்னா பாடத்திட்டம் வந்து ஒரு வாரத்திற்குரிய 5 மணி நேரமா,
அல்லது ஒரு மாதத்துக்குரிய 5 மணி நேரம் அந்த மாதிரியான கணக்குங்களா இந்த இரண்டு ஐயங்கள் அம்மா? சரிங்கம்மா. முதல்ல இந்த மொழி மதிப்பீடு என்பது இந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஹெச்எஸ்சிபி சொன்னேன், அந்த ஹெச்எஸ்சிபில ஒவ்வொரு லெவல் முடிக்கும் போதும் இந்த மாணவர்களுக்கு தேர்வுகள் நடத்தப்படுகிறது. இந்த தேர்வுகளில் இலக்கணங்களும் இலக்கியங்களும் குறித்த பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கும். குறிப்பாக நான் பார்த்த எனது அனுபவத்தில் அதிகமாக இலக்கணங்கள் உள்ளது. இலக்கணங்களை குறித்த பல்வேறு விதமான கேள்விகளும் அம்மாணவர்களுக்கு கேட்கப்படும். இந்த கேள்விகள் அனைத்தும் அம்மாணவர்களுக்கு அதிகளவு குறைந்தது 80 மதிப்பெண், 100 to 80 மதிப்பெண் பெற்றால்தான் அந்த நிலையிலிருந்து தேர்ச்சி என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. இது வந்து அமெரிக்காவில இங்க இருக்கிற தமிழ் பள்ளிகள், இங்க இருக்கிற அமெரிக்க பள்ளிகள்ல படிக்கிற மாணவர்கள் வந்து 9 வகுப்புல இருந்து 12 வகுப்பு வரைக்கும் கட்டாயமா இந்த ஆங்கில மொழி இல்லாம வேற ஒரு மொழியை படிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலைக்காக முன்பு காலத்துல பாதி வரை மட்டுமே படித்துக்கணும், அதாவது நிலை 6-5 இந்த நிலையில மட்டுமே படித்துக் கொண்டிருந்த நமது மாணவர்கள் எப்பொழுது இந்த மதிப்பீடு என்பது ஒன்று வழங்கப்படுகிறது, வழங்கப்பட்டதும் அப்பொழுதுதான் இந்த மாணவர்கள் தமிழ் மொழியினை உயர்நிலை அளவுக்கு கற்று வந்தனர். அந்த 5 மணி நேரம் அப்படிங்கிறதுமா? 5 மணி நேரம் என்பது வாரத்திற்கு ஒரு நாள். அதற்காக 5 மணி நேரம் மட்டும் இம்மாணவர்களுடைய கற்றல் திறன் முடிவதில்லை. வீட்டு பாடம் என்ற பெயரில் தினமும் இம்மாணவர்களுக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான கதைகள் எழுதுதல், கட்டுரைகள் எழுதுதல், வாக்கியங்களை செம்மைப்படுத்துதல் போன்ற பல்வேறு விதமான பயிற்சிகளும் தொடர்ந்து அளிக்கப்பட்டுதான் வருகிறது. அப்ப அவங்களுக்கு சலிப்பு தட்டாதம்மா 5 மணி நேரம் தொடர்ச்சியா அதுல இருக்கணும் அப்படிங்கிற போது? சில மாணவர்களுக்கு இருக்கத்தான் நமக்கு. எனினும் இந்த அமெரிக்காவில் 12 நிலை நீங்கள் முடிக்கும் போது இந்த 4 புள்ளிகள் உங்களுக்கு கட்டாயமாக இருக்க வேண்டும், இருந்தால்தான் நீங்கள் கல்லூரி படிக்க முடியும் என்ற ஒரு நிலை உள்ளது. இதனால் இந்த மாணவர்கள் இவற்றை கட்டாயமாக கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அதே சமயம் நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழியை சொல்லி தருவதற்கு தங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க, கருத்தரங்களை கலந்து கொண்ட போது. ஆனா அமெரிக்காவே இவ்வளவு அழகாக ஒரு அயல் மொழி கட்டாய மொழி அதுல தமிழ் அப்படிங்கிற போது வியப்பாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இது எப்படி சாத்தியம்? வேற யாராவது கேள்வி கேட்க விருப்பம் இருக்கா? வணக்கம் மேடம். அங்க உள்ள மாணவர்களுக்கு இந்த சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் போன்ற அந்த இதெல்லாம் கற்பிப்பீங்களா மேடம்? சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் அப்படியே பள்ளி அளவில் பார்க்கும் பொழுது சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம் என்று இல்லையே. உயர்கல்வி மேடம் இறங்கையா உயர்கல்வி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இருக்கு இல்லைங்கய்யா? இங்க வந்து இலக்கணங்கள் தான் ஐயா இங்க அதிகமாக உள்ளது. இலக்கணங்களும் அந்த வாக்கியங்களை எழுதுதல், இருமொழி இலக்கணத்திற்குமான ஒப்பீடு, அதற்கு பின்பு தாமே அந்த குழந்தையே ஒரு கட்டுரையினை பார்த்துதல், அந்த குழந்தைகளே ஒரு சிறுகதையினை எழுதுதல் போன்ற இது போன்ற ஒரு நிகழ்வில் தான் ஐயா இங்கு தமிழ் மொழியானது கற்றுத்தரப்படுகிறது. நமது சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் இதெல்லாம் கல்லூரிகளில் தான் கற்றுத்தரப்படுகிறது. சரி மேம், சரி மேம், நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். நன்றிங்க ஐயா, நன்றி. வேற யாராவது கேள்வி கேட்க விருப்பம் இருக்கா? வணக்கம். வணக்கம் ஐயா. அங்க உயர்கல்வி அளவுல தமிழ் பார்ப்பு இருக்குங்களா?
அம்மா ஒரு கேள்வி கேட்கலாங்களாம்மா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்ததும்மா. அவங்களுடைய பாட புத்தகங்கள்ல இருந்து அவங்களுடைய எல்லா வித படிக்கிறது மாத்திரம் இல்லாம அவங்க வந்து நாடகம் இத போல பாடல்கள் மேடையில் அதெல்லாம் செய்யும் போது பேச்சு திறமை எல்லாம் வளர்க்குறபடி ஒரு ஓவரால் இது கொடுக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா வந்து இப்போ இந்த உடற்கல்வி படிக்கும் போது இது வந்து இந்திய மொழிகள்ல தமிழ் மொழி மாத்திரம் இருக்கீங்களா, வேற மொழிகள் கூட அதை போல கொடுத்துருக்காங்களாமா? தமிழ் பள்ளிகள்ல மட்டும் கேக்குறீங்களா இல்ல மொத்தம் இங்க உள்ள எல்லா பள்ளிகளையும் நீங்க கேக்குறீங்களா? இப்ப பொதுவா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லீங்களா அவங்களுக்கு வந்து அந்த இது வேணும்னா அவங்க வந்து மொழி படிச்சுதான் வரணும், தமிழ் மொழி ஒன்பதாம் பாடத்துல இருந்து அப்படின்னு சொல்லும் போது அதே போல தமிழ் பள்ளிகள்ல மட்டுங்களா இல்லாட்டி பொதுவா அங்க இருக்கிற எல்லா மொழிகள்லயும் இருக்குங்கம்மா? அதாவது அரசு வந்து எந்தெந்த மொழிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மொழிகள்ல ஏதாவது மொழியை ஒரு மொழியை எடுத்து இந்த மாணவர்கள் படிக்கலாம். ஆனா நமது தமிழ் மாணவர்கள் அதிகமாக நமது தமிழ் மொழியினைத்தானமா எடுத்துப்படுத்துகிறார். ஆமா, உண்மை. நன்றி, நன்றி, நன்றிங்கம்மா, நன்றி. சரி, நிகழ்வை நிறைவு செய்யலாம் என்று நிறைவான தருணத்தில் வந்திருக்கிறோம். இன்றைய சென்னை உலகத்தமிழராட்சி நிறுவனம் தமிழ் மொழி மற்றும் மொழியியல் புலமும் மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியின் தமிழ் துறை உயராய்வு மையமும் இணைந்து பன்னாட்டு பயிலரங்கமாக இணைய வழியில் தமிழ் மொழி கற்பித்தல் மேம்பாட்டு நிலை என்னும் பொறுமையிலான பயிலரங்கின் ஐந்தாவது நாளுக்கு வட அமெரிக்கா பள்ளிகளில் தமிழ் பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் தொடர்பாக அங்கே எவ்வளவு தூரம் கற்பித்தலும் கற்றலும் மேம்பாடு அடைந்திருக்கிறது என்பதை பாடத்திட்டம் குறித்து நம்மிடையே மிக சிறப்பாக உரையாற்றியமைக்காக சிறப்புரையாளர் முனைவர் சா பாரதி அவர்களுக்கு இரண்டு நிறுவனங்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நன்றி மேம். நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றிங்க. நன்றி, நன்றி. பங்கேற்பாளர்களாகிய பேராளர்களாகிய அத்துணை பேருக்கும் இந்நிகழ்வில் இணைந்த அத்தனை நல்வுள்ளங்களுக்கும் இந்த நேரம் நன்றி சொல்வதில் பெருமை கொள்கிறோம். தமிழ் பணியை குறித்து அயல் நாடுகளில் தமிழ் பணியை குறித்து எவ்வளவு எல்லாம் அங்க பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக ஆர்வமோடு கேட்டு தெளிவு செய்த பேராளர்களுக்கும் அதை தெளிவாக விளக்கிய சிறப்புரையாளருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லி இன்றைய நிகழ்வில் இருந்து விடைபெறுகிறோம். நாளைய நிகழ்வு இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் நா கவிதா அவர்கள் கற்றல் குறைபாடுகளை எப்படியெல்லாம் எதிர்கொள்வது என்பதை நம்மிடையே பகிர உள்ளார்கள். ஆனால் இதே நேரம் 10:45 இதே இணையத்தில் இணைவோம் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் மேடம். நன்றி, வணக்கம் மேடம்.